Game Therapy tot i tal que bueno. ஏற்புரியில் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு, ஆனால் அந்த நேரத்தை குறுக்கிய சில விஷயங்களை மட்டும் உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். முதல்ல எல்லாருக்கும் ஒரு கற்பனை, ஒரு மிகப்பெரிய குடும்பம் இருக்கிறது. அந்த குடும்பத்தில் மூத்தவர்கள், அதாவது பெரியவர்கள், சிறுவர்கள், குழந்தைகள், இளைஞர்கள், இப்படி எல்லாரும் சேர்ந்து நிலா வெளிச்சத்தில் நிலா சோறு சாப்பிட்டுருக்காங்க. ஒரு கிராமத்து சூழலில் நிலாவினுடைய வெளிச்சம் அடித்து கொண்டிருக்கிறது. அவங்க என்ன சாப்பிட்றாங்க, அந்த உணவில் என்ன இருக்கு, அந்த உணவினுடைய பயன் என்ன, இது எல்லாத்தையும் அறிஞ்சு அந்த இடத்துல அன்பு புழைத்து அவர்களுக்கு உணவு பரிமாறப்படுகிறது. நலமான உணவை சாப்பிட்டு அந்த மக்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போ நான் ஆரம்பிக்கும் போது சொன்ன இது வந்து ஒரு கற்பனை. ஆனால் விஷயம் என்னென்னா, இப்போ இருக்கக்கூடிய தலைமுறைக்கு தான் இது கற்பனை. ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தலைமுறைக்கு இது வந்து ஒரு கொடுப்பனை. இங்கே இருக்கிறதே நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு சூழலில் சாப்பிட்டு தான் வந்துருக்கீங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய தலைமுறைக்கு இப்படி ஒரு வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு இல்லையா? எப்போ நம்ம கூட்டு குடும்ப கலாச்சாரத்தை தொலைத்து உணவு இலக்கணத்தையும் தொலைத்தோமோ அப்பயே நம்முடைய ஆரோக்கியத்தையும் நம்ம தொலைச்சிட்டோம். இதுதான் அனைத்துக்குமான ஆரம்ப புள்ளி அப்படின்னு சொல்லலாம். எப்படி ஒரு மொழிக்கு இலக்கணம் இருக்கிறதோ, எப்படி ஒரு மொழியை இலக்கணம் அழகாக்குகிறதோ, கவித்துவமாக்குகிறதோ, அது போல உணவிற்கும் ஒரு இலக்கணம் தேவை. யார் எப்படி சாப்பிடணும், இளைஞர் எப்படி சாப்பிடணும், ஆண் எப்படி சாப்பிடணும், பெண் எப்படி சாப்பிடணும், குழந்தைகள் எப்படி சாப்பிடணும், பெரியவர்கள் மூத்தவர்கள் எப்படி சாப்பிடணும்னு ஒரு இலக்கணம் இருக்கு. ஆனால் இன்னைக்கு அந்த இலக்கணத்தை எல்லாத்தையும் தொலைச்சிட்டு ஏதோ ஒரு முட்டுச்சந்தில் போய் நோய்களையும் கூட்டிட்டு போய் முட்டிட்டு போய் நிற்கிறோம். இதனால் ஏற்பட்ட மிகப்பெரிய பிழை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொற்ற நோய்கள். முன்னெல்லாம் தொற்றக்கூடிய நோய்களால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டு இருந்துச்சு, ஆனால் அதெல்லாம் இப்போ நம்ம தடுத்துட்டோம். இப்போ நம்மளுடைய பேச்சு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொற்றாத நோய்கள். அதிகுறுதி அழுத்தம் சொல்லப்படக்கூடிய பிபி, நீரிழிவுன்னு சொல்லக்கூடிய சுகர், இருதய நோய்கள், மனநோய்கள், குழந்தையின்மை பிரச்சனை, இப்படி பல்வேறு விஷயங்கள் வந்து இப்போ நம்மளை வந்து ஆட்டிப்படைச்சிட்டு அதிகரித்து இருக்கக்கூடிய அகால மரணங்களை பற்றி நம்ம பேசணும். முன்னெல்லாம் இந்த அகால மரணங்கள்னாலே மோஸ்ட்லி ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்டாக தான் இருக்கும், அதாவது சாலை விபத்துக்களால் தான் இளவயது மரணங்கள் நடக்கும், அந்த அகால மரணம்னு சொல்லுவோம். ஆனால் இன்னைக்கு மாரடைப்பால இளவயது மரணங்கள் வந்து பல மடங்கு அதிகரிச்சு 25 வயது இளைஞருக்கு மாரடைப்பு ஏற்படக்கூடிய சூழலை நம்ம பயணிச்சிட்டுருவோம். யாராவது நினச்சிருப்போமா மாரடைப்பு வந்து ஒரு 30 வயது கீழே வரும்னு? ஆனால் இன்னைக்கு வந்து வந்துட்டு இருக்கு. இது வந்து ஒரு மிகப்பெரிய அச்சப்பட வேண்டிய விஷயமாக பார்க்கணும். அதே மாதிரி நீரிழிவுன்னு சொல்லக்கூடிய சுகர் வந்து முதல்ல யாருக்கும் எப்பயாவது இருந்தது, அதே மாதிரி அப்பா கிடந்தா குழந்தைக்கு வரும், அம்மா கிடந்தா பையனுக்கு வரும் அப்படின்ற மாதிரி நிறைய நம்ம பசன்ஸ்லாம் போட்டு பார்ப்போம். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. நீங்கள் தவறான உணவியலை பின்பற்றீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நீரிழிவு நோய் வந்தே சேரும். அதே போல் குழந்தை பை பிரச்சனையும் ரொம்ப அதிகரிச்சுட்ருக்கு. ஆனால் அது எளிதில் தீர்க்கக்கூடிய விஷயந்தான், ஆனால் அதையும் வணிகமாக பயன்படுத்திட்டு இப்போ நிறைய செயல்பாடுகள் போயிட்டுருக்கு. கடந்த 1 வருஷத்தில் நீங்கள் திருப்பத்தூரில் பார்த்தீங்கன்னா 4 கருத்தரிப்பு மையங்கள் வந்து அதிகரிச்சிருக்கு. இதை வணிகமாக பார்க்குறதா, இல்லை ஆரோக்கியமான சூழலாக பார்க்குறதா, இல்லை எப்படி பார்க்குறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அனைத்தையுமே வணிகமாக்கக்கூடிய சூழலில் நான் பார்க்கும்போது இதையும் நம்ம வந்து வேறு விதமாக வேறு கோணத்தில் தான் பார்க்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி மனநோய்கள், 10,000-1,000 என்று இருந்த மனநோய் இன்னைக்கு 100-ல் 1 மனநோய் இருக்கு. நமக்குள்ளேயே நிறைய மனநோய்கள் இருக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம ஒரு இறுகிய சூழலை வந்து பயன்பெற்றுருவோம். ஸோ இந்த தொற்றா நோய்கள்லேருந்து பாதிப்புலேருந்து நம்ம மீறணும்னா நிச்சயமாக நம்முடைய உணவு இலக்கணத்தை அழகாக அமைத்துக் கொள்ள வேண்டும். உணவு மொழியை சிறப்பாக நாம் செயல்படுத்த வேண்டும். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் வந்தது, எல்லாருக்கும் தெரியும், நம்ம அஜித் அவர்களுடைய வாலி படம். அதில் வந்து ஒரு முக்கியமான நகைச்சுவை காட்சி இருக்கும். தாடி பாலாஜி அவர்களுக்கும் விவேக் அவர்களுக்கும் நிறைய இடையே நடைபெறக்கூடிய ஒரு உரையாடல். தாடி பாலாஜி அவர்கள் சொல்லுவார், அவருக்கு எல்லா நோயுமே இருக்குன்ட்டு, சுகர் இருக்குது, பிபி இருக்குது, தலைவலி இருக்குது, 6 மணிக்கு மேலே கண்ணு தெரியாது, காது கேட்காது, மூளை இருக்குது, காலாணி இருக்குது, இப்படி எல்லா நோயுமே இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு விவேக் அவர்கள் என்ன சொல்லுவார்னா, ஒரு உடம்புக்குள்ள 1 கோடி வியாதியா, இதுக்கு ஒரே ஒரு மருந்து விஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகைச்சுவை காட்சியை முடிப்பார். 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் கைகொட்டி சிரித்தோம், அந்த நகைச்சுவை காட்சியை ரசித்தோம். எப்படி ஒரு மனுஷனுக்குள்ள இத்தனை வியாதி இருக்கும் அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு நம்மளுக்குள்ளேயே நிறைய தாடி பாலாஜிகள் உள்ளாகிட்டு இருக்கோம். உண்மைதானே? யோசிச்சு பாருங்கள், நமக்கே பலருக்கு சுகர் இருக்கலாம், பிபி இருக்கலாம், கொலஸ்ட்ரால் இருக்குது, இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. இதுக்காக நம்ம விஷத்தை கொடுத்துட்டு சாக முடியாது. அதுக்கு என்ன நம்ம பண்ண தப்புன்றதை மாற்றணும். என்ன விஷமத்தனமான செயல்களை, விஷமத்தனமான உணவுகளை எடுத்தனால தான் நம்ம இந்த பாதிப்பில் வந்து சிக்கியிருக்கோம். ஸோ அதை வந்து நாம் நிச்சயமாக மாற்ற வேண்டும். இப்போ பேஷண்ட் சரிக்கிட்ட வராங்க அப்படின்னா பட்டியல் போட்டுட்டு வராங்க, எவ்வளோ நோய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே அந்த நோயெல்லாம் நம்ம சொல்ல மறந்துடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு பட்டியல் போட்டு வராங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் படிக்கிறப்ப பார்ப்போம், இந்த மாதிரி யார் எழுதிட்டு வருவாங்கன்னா முதியவர்கள் வந்து எழுதிட்டு வருவாங்க, இந்தந்த பிரச்சனைலாம் எனக்கு இருக்குன்னு. அது வந்து என்னென்ன புரிவுணர்ந்தால் எழுதிட்டு வருவாங்க, சொல்ல மறந்துடுவோமோன்ட்டு.
மலக்கட்டை இருக்கு, வயிற்று எரிச்சல் இருக்கு, உணவு எதிர்கழிக்குது அப்படின்ற குடிகோணம் தான் எழுதிட்டு வராமலே தவிர இவ்வளோ நோய் எழுதிட்டு வந்ததில்லை. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய 25 முதல் 30 வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்களே இவ்வளோ நோய் எழுதிட்டு வராங்க. மல்லிகை கடை லிஸ்ட் மாதிரி இன்னைக்கு நோய் ஒவ்வொருத்தருக்கும் இருக்குன்றது வந்து வருத்தப்பட வேண்டிய விஷயம். அதே மாதிரி இந்த மாத்திரைகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்வதும் பல மடங்கு வந்து அதிகரிச்சிருச்சு. அதுக்காக நான் வந்து மாத்திரைகள் வேணும்னு சொல்லலை, தேவைப்படும் பொழுது சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவத்தோடு சேர்ந்து ஒரு ஒருங்கிணைந்த மருத்துவம் நமக்கு தேவை. அலோபதி சிஸ்டம் ஆஃப் மெடிசனையும் எடுத்துகிட்டு ஒரு நல்ல சூழலில் நம்ம பயணிக்க வேண்டியதான் முக்கியம். ஆனால் அதுக்காக உணவு செரிக்கிறது கூட நம்ம ஒரு மாத்திரையை போட்டுட்ருக்கோம், சரி சாப்பிட்றதே செரிக்கிறது தான், ஆனால் அதுக்கும் ஒரு மாத்திரை. சமீபத்தில் டிவியில் நீங்கள் ஒரு விளம்பரம் பார்க்கலாம், நீங்கள் என்ன வேணால் சாப்பிட்டுக்கோங்க, எவ்வளோ அளவு வேணால் சாப்பிட்டுக்கோங்க, ஆனால் சாப்பிட்டு முடிச்சு வரக்கூடிய பாதம் எங்களுக்கு இன்னும் எங்களுடைய டைஜஸ்டிவ் என்சைம் மாத்திரை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம் நிறைய பேர் பார்த்துட்டு செறிவுக்கு மருந்துகளை எடுத்துக்கோங்க. எவ்வளோ ஒரு கேடு கேட்ட விளம்பரம் அப்படின்னு அதை நினச்சி பாருங்கள். நம்ம எப்படிப்பட்ட சமுதாயத்திலேருந்து வந்தோம்னா மருந்தின வேண்டாமாம் யாத்திக்கு அருந்தியது அச்சந்து போச்சு உன்னின் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதாவது முன்னாடி சாப்பிட்ட உணவை செரிச்சிருச்சா அப்படின்னு பார்த்து நீங்கள் அடுத்த வேலை உணவை அமைத்து கொண்டால் உங்களுக்கு நோய் வராது அப்படின்னு ஒரு அறம்சார் சிந்தனையை போதித்த சமுதாயத்திலேருந்து வந்த நமக்கு இன்னைக்கு நீ என்ன வேணால் சாப்பிட்டுக்கோ, எப்படி வேணால் சாப்பிட்டுக்கோ, அதனால் வரக்கூடிய நோய்க்கு என்னுடைய மாத்திரையை சாப்பிட்டு என்னுடைய வணிகத்தை பெருக்கிக் கொடு அப்படின்ற ஒரு கேடுகட்ட சமுதாயத்தில் வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோன்றது வந்து வெக்கப்படணும். நம்ம இந்த மாற்றத்தை வந்து எடுக்கிறது வந்து உங்களுடைய கையில் தான் இருக்கு. ஒருத்தர் மட்டும் பேசியோ இல்லை ஃபேஸ்புக்கில் அதை பற்றி எழுதியோ இல்லை நிறைய பேர் அதை பற்றி சொல்கிறனாலேயே அது மாறினார். ஒவ்வொருவரும் நம் செய்யக்கூடிய தவறை நம்ம எப்படி வணிகம் வந்து நம்மளை ஏமாற்றிட்டு இருக்கு, மீடியா அதாவது தவறான பரப்புரை கொடுக்குறவங்க எப்படி நம்மளை ஏமாற்றிட்டு இருக்குன்றதை பார்த்து அந்த விஷயத்தில் நம்ம நிச்சயமாக மாற்றியே ஆகணும். நீங்கள் எல்லோரும் வந்து என்ன சாப்பிட்றோம்னு தெரியாமையே நம்ம சாப்பிட்டுருக்கோம் சரிங்களா. இப்போ நீங்கள் எல்லோரும் ஒருத்தரை பார்க்குறப்போ நீங்கள் கை கொடுத்து சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறோம்ல, அதுக்கு பதிலாக என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கை கொடுத்து கேட்டு பாருங்கள். ஒரு 5-10 செகண்ட் முழிப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சாப்பிட்றோம்னு நமக்கு தெரியாது, ஏன்னா அதில் என்ன பொருள் கலந்துருக்கு, அதனுடைய பயன் என்ன அப்படின் தான் நம்ம அறிஞ்சு. இப்போது இருக்கக்கூடிய தலைமுறைகள் குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் குழந்தைகள் அப்படி சாப்பிட்றதில்ல, இந்த சூழல் முற்றிலுமாக மாறிடுச்சு, பெரியவர்களும் நிறைய பேர் அந்த தப்பை செய்கிறாங்க. ஸோ இனிமேல் வந்து நம்ம என்ன சாப்பிட்றோம், எதற்காக சாப்பிட்றோம் அப்படின்றத அடுத்த தலைமுறைக்கு உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அதை வந்து நீங்கள் மாற்றியாகும். அதே மாதிரி ஒரு செரிமான பிரச்சனை ஏற்பட்டுருச்சு அப்படின்னா, ஒரு மலக்கட்டு ஏற்படுது இல்லைன்னா வயிற்றுவலி ஏற்படுது அப்படின்னா நம்ம அடுத்து என்ன மாத்திரை சாப்பிடலாம் தான் யோசிக்கிறோமே தவிர இந்த பிரச்சனை ஏற்படுறதுக்கு என்ன காரணம், நம்ம இதுக்கு முன்னாடி என்ன உணவு சாப்பிட்டோம், எந்த அளவு சாப்பிட்டோம், எப்படி சாப்பிட்டோம் அப்படின்றது வந்து யாருமே யோசிக்கிறது கிடையாது. அதே மாதிரி எல்லார் வீட்லேயுமே ஃப்ரிட்ஜ் இருக்கும், அந்த இடத்துல அதை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொன்னோம். முதல் நாளில் சமைத்த கறி அமுதனையும் மருந்தோம் அப்படின்னு சித்த மருத்துவம் சொல்லுது. அதாவது பழைய உணவுகளே தயவு செய்து எடுக்காதீங்க, அது அமுதமாகவே இருந்தாலும் சரி அப்படின்னு சித்த மருத்துவம் பேசுது. ஆனால் நம்ம முந்தின நாள் சமைச்ச சாம்பார், நேற்று சமைச்ச சட்னி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி மீன் குழம்பு, 10 நாளைக்கு முன்னாடி சிக்கன் குழம்பு, இல்லைன்னா சிக்கன் பீஸை வச்சு அதை எடுத்து சமைச்சு அந்த விஷ உணவை தான் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். நம்ம எல்லாருமே சொல்லுவோம் இந்த கடலி பானையெல்லாம் வளர்க்கொழிஞ்சு போயிடுச்சு, குறிப்பாக மாடு இருக்க இடத்துல இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது கிடையாது, ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினருக்கும் ஒரு கல்லிப்பானை இருக்குது. எதுன்னு தெரியுங்களா, நம்மளுடைய வயிறு தான் அந்த கல்லிப்பானை. வெந்தது, வேகாதது, மீந்து போனது, ஊசி போனது, பழைய சோறு சாப்பிடலாம், அந்த விஷயத்தை நம்ம சொல்லி ஆகணும். இருக்கிறதுலேயும் சிறந்த உணவு பழைய சாதம், அதாவது நிசிடீர்னு சொல்லுவாங்க. முதல் நாள் இரவு ஊற வைத்து அடுத்த நாள் அந்த வெங்காயத்தையும் அந்த மிளகாயையும் அல்லது வெள்ளிக்கா அந்த மாதிரிலாம் கடிச்சிட்டு சாப்பிட்றத உணவு வந்து மிக மிக அற்புதமானது, அது நல்லது. நான் சொல்லக்கூடியது பழைய உணவுகள், இந்த ஊசி போன விஷ உணவுகள் தயவு செய்து அதை சாப்பிடவே சாப்பிடாதீங்க. குறிப்பாக நிறைய ஆசிரியர்கள் வந்துருக்கீங்க, ஸ்கூலுக்கு போக வேண்டிய அவசரத்தில் நைக்க வச்சதையோ அடுத்து காலையில் செஞ்சதை உன் குழந்தைக்கு அடுத்த நாள் அந்த மாதிரி அந்த செயல்பாடுகளை வந்து தயவு செய்து செய்ய வேண்டாம். அதே மாதிரி ஒவ்வொரு உணவையும் நொறுங்க சாப்பிடுங்க. நொறுங்க சென்றால் ஆயுள் நூறு அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா எல்லா வேலையும் வேகமாக முடிச்சுட்டு பொறுமையாக உட்காந்து மூணு வேலை உடம்பை எப்படி சாப்பிட்லான்றத பற்றி செஞ்சிச்சோம். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய தலைமுறை வேகமாக சாப்பிட்டு எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்யணுன்ற ஒரு இறுக்கமான சூழலில் வந்து நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம், அதையும் மாற்றணும். அதே மாதிரி மீதும் விரும்பே அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அதிக அளவான உணவை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. மீதும் விரும்பேன்னு சொல்கிற இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன், மீத்தேனையும் விரும்பாதீங்க. பெரும்பாலும் அந்த எண்ணம் இருக்கும்னு நினைக்கிறேன், மீதும் விரும்பாதீங்க, மீத்தேனையும் விரும்பாதீங்க. மீதும் விரும்பேன்னு சொல்கிறப்போ அதாவது நம்ம உணவு எதுக்கு சாப்பிட்றோம் அப்படின்னா களைப்பை போகிறது தான் இல்லைங்களா. ஆனால் களைப்பு உண்டாகிற அளவுக்கு அதிகமான உணவை வந்து நம்ம எடுத்துக்கணும். இப்போ இருக்கக்கூடிய ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே நிறைய வைப்பாங்க, தேவைக்கு அதிகமாக எல்லாமே வச்சுருப்பாங்க. ஒரு ஸ்வீட்டுக்கு பதிலாக 5 ஸ்வீட் இருக்கும், அது எல்லாத்தையும் சாப்பிட்டு வயிறு ஊப்பி அடுத்த நாள் சாப்பிடாத அளவுக்கு வந்து நெஞ்சு கரிச்சிட்டு இருக்கோம். ஸோ அதிக உணவை வந்து எடுத்துக்கொள்ளாதீர்கள். முந்தைய தலைமுறையில் எப்படி இருந்தாங்கன்னா எப்போதாவது கிடைக்கக்கூடிய நெல்லரிசி சோறுக்காகவோ அல்லது அசைவு உணவுக்காகவோ ஏன்னா எப்போல்லாம் ரேராக தான் அந்த மாதிரி அவங்களுக்கு உணவு கிடைக்கும், அப்போ மட்டும் இடுப்பில் இருக்கக்கூடிய வேட்டியை இலக்கிட்டு ஆத்தை தீர சாப்பிட்டுட்டு அதற்கேற்ற உழைப்பை கொடுத்துட்டு ஆரோக்கியமாக இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை
சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு பொழுதுலையும் நான் இடுப்பில் இருக்கக்கூடிய பெல்ட்டை ஃப்ரீ பண்ணிட்டு சுவைக்காக அடிமையாகி அந்த நாவில் கிடைக்க வேண்டிய அந்த சுவைக்காக அடிமைப்பட்டு அதிக உணவுகளை சாப்பிட்டு நோய்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். ஸோ அதையும் நம்ம மாற்ற வேணும். நிச்சயமாக அந்த மாற்றத்தை முன்னெடுக்கணும்னா பல்வேறு நோய்கள் வந்து நமக்கு வந்துட்டு இருக்கும். அடுத்து பேச வேண்டிய விஷயம் மோனோசோடியம் குளுட்டமேட் அப்படின்னு ஒரு விஷயம். அது என்னன்னா அஜினோமோட்டோ அப்படின்னு சொல்லி நீங்கள் மளிகை கடையில் வாங்குறீங்க. இது ஃபஸ்ட்டு சீன உணவுகளில் மட்டும் இடம்பெற்றிருந்தது. ஆனால் இப்போது சீன உணவுகள்லாம் விட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சமையலறையிலும் அந்த அஜினோமோட்டோ இருக்குது. மளிகைக்கடை லிஸ்ட்டு போட்டு போய் நீங்கள் ஸ்டோரில் வாங்குறப்போ மற்ற பொருளோட சேர்த்து அஜினோமோட்டோவும் எழுதிட்டு போகக்கூடிய குறிப்புகளை வந்து நம்ம இப்போ பார்க்க முடியுது. அதில் இருக்கக்கூடிய பாதகங்கள் வந்து மிக மிக பெரியது. அதை பற்றியே ஒரு மணி நேரம் பேசலாம். அந்தளவுக்கு அந்த அஜினோமோட்டோவால் இருக்கக்கூடிய ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அதில் என்ன இருக்குன்றதை படித்து பாருங்கள். இப்போ எப்படி நீங்கள் மருந்து வாங்கினா அதில் எக்ஸ்பைரி டேட் மேனுஃபேக்சரிங் டேட்லாம் பார்க்கக்கூடிய விழிப்புணர்வு வந்துருச்சோ, அதே மாதிரி உணவு பொருட்களிலும் அந்த எக்ஸ்பைரி டேட் மேனுஃபேக்சரிங் டேட் பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய பொருட்கள் என்ன, என்னென்ன கெமிக்கல்ஸ் கலந்துருக்காங்க, அது என்னென்ன பாதிப்புகளை உண்டாக்கும், அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறது வந்து நீங்கள் நிச்சயமாக படித்து பார்க்கணும். படிக்காமல் அவசரமாக போனீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும். அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நான் விகடனில் வந்து தொடர் எழுதிட்டு இருந்தேன். இந்த புத்தகத்தில் இந்த கட்டுரை வந்திருக்கு. அதை பற்றி எழுந்து வந்திருக்காங்க. பன்னாட்டு குளிர்பானமான கட்டை விரல் அப்படின்ற குளிர்பானத்தை வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் வாங்கி குடிச்சிட்டு அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து படித்து பார்க்குறாங்க. ரொம்ப சின்ன எழுத்துல குழந்தைகளும் கர்ப்பிணிகளும் பார்வையும் தாய்மார்களும் குடிக்கக்கூடாது அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரிண்ணா வாங்கி குடிச்சிட்டு அந்த சுவை எப்படி இருக்குது, என்ன மாதிரி பாதிப்பு உண்டாகன்றதை வந்து அனுபவிச்சுருந்தேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு சின்ன பையன் அவங்க அப்பாவை கூப்பிட்டு வந்து அதே குளிர்பானத்தை வாங்கி அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணி குடிச்சிட்டு போகிறோம். அதில் என்ன போட்டிருந்தது, குழந்தைகள் குடிக்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் எத்தனையோ குழந்தைகள் நான் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்த குழந்தை மாதிரி அந்த கூல்ட்ரிங்க்ஸை வந்து தொடர்ந்து குடிச்சிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அந்த கூல்ட்ரிங்க்ஸ் குடித்தனால ஏதாவது ஒரு குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு நீங்கள் நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு போனீங்கனாலும் அந்த வழக்கு செல்ல ஏன் தெரியுங்களா, அதில் அந்த இதில் வந்து எழுதிருக்காங்க இல்லையா, குழந்தைகளும் குடிக்கக்கூடாது கர்ப்பிணிகளும் குடிக்கக்கூடாது அப்படின்னு. அதை கொண்டு அந்த பன்னாட்டு குளிர்பானத்தினுடைய முதலாளி வந்து ஜட்ஜி கிட்ட வந்து காட்டுவார். எப்படி அப்படியே காட்டினா ஜட்ஜுக்கு தெரியாது, லென்ஸ் வச்சு காட்டுவார். அந்த அளவுக்கு சின்னதாக இருக்குது. கடைசியில் பாதிக்கப்பட போகிறது யாருன்னா நம்முடைய குழந்தைகள் தான். நான் சொன்னது ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு குழந்தை, நான் நம்முடைய குழந்தையும் அப்படி குறிச்சிட்டு தான் இருக்குது. குறிப்பாக சில ஸ்கூலில் நம்மளுடைய சிறப்பு தொழிலாளர்கள் வந்து அந்தளவுக்கு உணவியல் கிடைக்கக்கூடிய பள்ளிகள் இல்லை. சென்னை மும்பை போன்ற பெருநகரங்களில் ஸ்கூலுக்குள்ளேயே பீஸாவையும் பர்கரையும் இந்த மாதிரி பன்னாட்டு குளிர்பானத்தையும் கொடுக்கக்கூடிய சூழல் வந்து இன்றும் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். நம்மக்கிட்ட பானங்களுக்கு பஞ்சம், எவ்வளவோ பானம் நம்மக்கிட்ட இருக்குது. கம்மங்கூழ் எடுத்துக்கலாம், கேழ்வரகு கூழ் எடுத்துக்கலாம், மோர் மாதிரி ஒரு சிறந்த பானம் எதுவும் கிடையாது. இளநீர் எடுத்துக்கலாம், நொங்கு சர்பத்தை எடுத்துக்கலாம், இன்னும் பானகம் சொல்லலாம். ஒவ்வொரு திருவிழாவுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய பானங்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதையெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்க பழங்க உங்களுடைய குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுங்கள். ஒரு பாடல்களை பற்றி நான் சொல்லணும். என்ன வளம் இந்த இல்லை இந்த திருநாட்டில் அப்படின்னு விவசாயப்படுத்துல வரும். ஆனால் உண்மை என்னென்னா என்ன நோய் இல்லை உங்கள் உடற்கூட்டில் அப்படின்றத தான் நீங்கள் இப்போ சிந்திக்கணும். அந்த பாட்டனுடைய நீட்சியை பார்த்தீங்கன்னா என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், அயராத பாடுபடு வயற்காட்டில், உண்மைய உண்மதிப்பு உயரும் அயல் நாட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்போ வந்து அந்த சிந்தனை கரெக்டானது தான். அயராத ஒரு விவசாயி பாடுபட்டாலும் அவனுக்கு அந்த விவசாயிக்கு அந்த பயன் கிடைக்கிறது இல்லை. இந்த மக்களுக்கும் விவசாயிக்கும் நடு ஒரு முதலாளி இருந்தார் பாருங்க, எம்என்சி முதலாளியோ அல்லது அந்த விவசாயிகிட்ட இருந்து அந்த உணவை பிடுங்கி அவருடைய லாபத்தை எல்லாம் பார்க்கிற அந்த எம்என்சி கம்பெனி முதலாளிக்கு தான் அந்த பலன் எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ உணவு மொழி பற்றி பேசும்பொழுது, சித்த மருத்துவம் பற்றி பேசும்பொழுது விவசாயியை பற்றியும் நிச்சயமாக பேசியாக வேண்டும். ஏன்னா உணவிற்கு அடிப்படையே விவசாயி தான். சித்த மருத்துவத்திற்கு அடிப்படையில்னு பார்த்தாலே பல்லாயிரம் வருட கணக்கு முன்னாடி இருந்த விவசாயிகளுக்கும் ஒரு முக்கிய பங்காக பேசலாம். ஸோ விவசாயிகளுக்கு உங்களுடைய மதிப்பு அடைங்கள். நேரடியாக போய் ஒரு பெரிய முதலாளிகிட்ட பேச உணவுப் பொருளை வாங்குவதற்கு பதிலாக விவசாயிகளிடம் நேரடியாக போய் பேசுங்க. நிறைய ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த விவசாயிகிட்ட பேரம் பேசி அவங்ககிட்ட கிடைக்கக்கூடிய 5 ரூபா 10 ரூபாய்க்கு கணக்கு பார்த்து அவங்கள வந்து சிரத்தைக்கு ஆளாக்காதீங்க. ஸோ இந்த விஷயங்களை வந்து நிச்சயமாக மாற்ற வேண்டும். இறுதியாக சில கருத்துக்கள் என்னென்னா, பள்ளிகளை பற்றி பேசி ஆகணும். உங்களுடைய குழந்தைகளை உணவியலுக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய பள்ளிகள் வந்து சேர்த்துங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு வாரத்தில் திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் லீவ் இல்லாமல் படித்து வருஷத்தில் 365 நாள் படித்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் மட்டும் தூங்கி நீட் எக்ஸாம் வேறு எக்ஸாம் அந்த எக்ஸாம்னு எழுதி நீங்கள் விரும்பிய படிப்பு 12th முடிச்ச அந்த பையனுக்கோ அந்த பொண்ணுக்கோ கிடைச்சாலும் அவன் நோயாளியாக வெளியே வந்தான் நீங்கள் எந்த பலனுமே கிடையாது. அப்படியாப்பட்ட சூழல் தான் இன்றைக்கி நடந்துட்டுருக்கு. அது இப்போ அடுத்து புதிய கல்விக் கொள்கைன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் படிக்கும்போதே ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது. 3rd ஸ்டாண்டர்டில் ஆல் இந்தியா லெவலில் எக்ஸாம்னால் அந்த குழந்தை என்ன பண்ணுன்றது எனக்கு ஒன்றும் புரியல. அது இப்போ தான் எனக்கு ஒரு 3 வயசில் குழந்தை வேறு இருக்குது. அது 12வது வரப்போ கல்விக் கொள்கையில் எப்படியாப்பட்ட குளறுபடிகள் ஏற்பட்டுன்னு நினைக்கிறப்பயே ரொம்ப அச்சப்பட வேண்டியதாக இருக்குது.
அதே மாதிரி ஸ்கூலுக்கு போகும்பொழுது உங்கள் குழந்தைகள் அடம் பிடித்தால் தயவு செய்து துரித உணவுகளை வாங்கி கொடுத்து பழக்காதீங்க. அந்த அழுகையை நிறுத்தணுன்றதுக்காக அவங்க ஸ்கூலுக்கு போகணுன்றதுக்காக அந்த உணவை வாங்கி கொடுத்து அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை தான் உண்டாகும். அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போனால் கூட தப்பில்லை, நீங்கள் அந்த பீஸாவையோ பர்கரையோ அல்லது ஃபாஸ்ட் ஃபுட் ஏதாவது வாங்கி கொடுத்து அந்த குழந்தையை வந்து நீங்கள் கெடுக்கவே கெடுக்காதீங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ப்ரிகாஷஸ் புபர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இள வயதிலேயே பூப்பு இடும் நிலை. பூப்பு நீராட்டு விழா நம்முடைய பகுதியில் வந்து ரொம்ப ரொம்ப பிரசித்தம் இல்லைங்களா. அந்த பூப்பு நீராட்டு விழாவில் பொதுவாக யார் அமருவாங்க, ஒரு 13-14 வயதுடைய இளம் பெண் அமர்வாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் பூப்பு நீராட்டு விழாவில் அமர்வது இளம் குழந்தைகள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மாதவிடாய் இளம் பெண்ணுக்கு அப்படின்றது வந்து இயல்பு, ஒரு மாதவிடாய் குழந்தைக்கு அப்படின்னு சொல்கிறப்ப அது எவ்வளோ ஒரு அச்சப்பட வேண்டிய விஷயம்னா நினச்சி பாருங்க. அதுலேயும் சில குழந்தைகளுக்கு அதிக ரத்தப்போக்கு வேறு இருக்குது, அது வந்து நினச்சி பார்த்தாவே பயப்பட வேண்டிய சூழல். ஆனால் அது நடந்துட்டு தான் இருக்குது. நம்ம குழந்தைகளுக்கும் அந்த மாதிரி நடக்காமல் இருக்குன்னா நீங்கள் தான் உங்களுடைய உணவியலை வந்து நிச்சயமாக மாற்றியே ஆக வேண்டும். நம்ம வந்து அடுத்த தலைமுறையை ஆரோக்கியமாக வைப்பதற்கு இப்போது இருக்கக்கூடிய தலைமுறைக்காரர்கள் அவங்களுடைய உணவியலை மாற்றியாகும். ஏன்னா ஒவ்வொன்றுமே ஜீன்ஸில் பதிவுது, மரபணுல. நீ உனக்கு நோய் ஏற்பட்டுச்சுன்னா அந்த மரபணுல பதிஞ்சிருச்சுன்னா அந்த அச்சு வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து போகலாம். ஸோ அதை மாற்ற வேண்டியது உங்களுடைய கையில் தான் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் நல்லா பொறுமையாக போய் யோசிச்சு பாருங்கள். நம்மளுடைய ஆரோக்கியம், நம்மளுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியம், எதிர்காலத்துடைய ஆரோக்கியம், இதை பற்றி தான் நிறைய இடத்துல நாங்களும் விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கோம். சித்த மருத்துவத்தில் சிவராமன் சாரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, அவரும் இதை பற்றி தான் நிறைய இடத்துல பேசிகிட்டு இருக்காரு. அவருடைய ஆறாம் தினைன்ற நூல் இதை பற்றி மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை கொடுத்தது. ஸோ இந்த மாதிரி நல்ல நூல்களை வந்து நிறையா வாங்கி வாட்ச் பாருங்கள். ஆறாம் தினை போன்ற நூல்கள், இன்னும் பல்வேறு உணவு சார்ந்த நூல்களில் பெரிய பெரிய ஆசிரியர்கள் எழுதிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நூலையும் சேர்த்து படிங்க. நான் சொல்ல வேண்டிய கருத்துக்களை ஓரளவு சொல்லிவிட்டேன். இருந்தோ விடுபட்ட கருத்துக்கள் என்னுடைய உணவு மொழி நூலில் இருக்கும், அதை படித்து பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த நூலை வந்து பிறருக்கு பரிசளித்தாலும் சரி, அதை ஷேர் பண்ணினாலும் சரி, ரொம்ப சந்தோஷம். பிடிக்கல அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள், அதை நான் ஏற்றி மாற்றிக்கொள்வேன். அது வந்து இங்கே வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக இறுதியாக என்னுடைய நன்றியுரையை மட்டும் சொல்லிவிட்டு என்னுடைய நூலை வெளியிட்டு இந்த நிகழ்ச்சி முடிச்சுக்கலாம். எல்லாமே குறிப்பில்லாமல் பேசிக்கலாம், ஆனால் நன்றியுரையில் மட்டும் யாரையும் தவற விட்டுறக்கூடாது, அதற்காகவே இந்த குறிப்பு. இந்த விழாவிற்காக என்னுடைய அழைப்பை ஏற்று வந்த சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக சென்னையிலிருந்து வந்திருந்த திரு அருண்மோ அவர்களுக்கும், அப்புறம் மேடம் திருமதி ஸ்னேகா பார்த்திபராஜா மேடம் அவர்கள் வந்து சென்னைக்கு ஒரு திருமணத்திற்கு போயிட்டு இந்த நிகழ்ச்சிக்காக பாதியிலேயே அதை சீக்கிரமாக முடிச்சுட்டு வருகை தந்ததற்கு மிக்க மிக்க நன்றி மேடம். அதே மாதிரி இந்த என்பிஎஸ் மண்டபத்துக்கு அழைத்த நகரத்து வைசிய சங்கம், அதில் இருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றி. குறிப்பாக என்னுடைய மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய திரு சுந்தரமூர்த்தி அவர்கள், நாங்கள் எப்படி ஆண்டிப்புணர்வுல சிறப்பாக பண்ணுறதுக்கும் இவர் முக்கிய காரணம் ஏற்கனவே சொன்னேன். அதே மாதிரி இந்த விழா ஏற்பாடு செஞ்ச கடந்த ஒரு வாரத்தில் ஒவ்வொரு வீடாக போய் இந்த விஷயத்தை பற்றி அவர் இந்த தெருவில் இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளுக்கும் போய் இந்த மாதிரி உணவு பற்றி விழிப்புணர்வு கொடுக்குறாங்க. புக்கு ரிலீஸ் மட்டும் இல்லாமல் மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய பேராசிரியர்கள் பெருந்தகைகள்லாம் வந்திருக்காங்க. தயவு செய்து வாங்கன்னு ஒவ்வொரு வீடாக போய் கூப்பிட்டுருந்தாரு. ஸோ அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக திரு நல்வழி கரிகாலன் சார் அவருக்கும் நன்றியை சொல்லணும். ஏன்னா நாங்கள் சேர்ந்த 5 வருஷத்தில் பல்வேறு உதவியை ஆண்டியப்பூர் சித்த மருத்துவ பிரிவுக்கும் செஞ்சிருக்காரு. அந்த சித்த மருத்துவ பிரிவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர் துணை நின்றுருக்காரு. ஸோ இந்த விஷயத்துக்கும் அவர் ஆக்சுவலாக அந்த நிகழ்ச்சி நடத்த மாதிரியே இல்லை, சார்ட்ட சொன்ன உடனே அவர் ஐடியாஸ் தான் கொடுத்து ஒரு வாரத்தில் இந்த நிகழ்ச்சியை வந்து நடத்திப்போம். அதே மாதிரி ஆர் சொல்லு இயற்கை அங்காடி அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. இந்த முடக்கர்த்தான் சூப்பும் கம்பூருடையும் கொடுத்தது அவங்க தான், அவங்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து என்னுடைய ஆண்டியப்பூர் நிர்வாகத்திற்கு வந்து மிக முக்கிய நன்றின்னு சொல்லி அவங்க என்னுடைய வட்டார மருத்துவ அலுவலர், அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய அலுவலர்கள் அனைவருக்குமே என்னுடைய நன்றி. ஏன்னா நிறைய இடத்துல வந்து சித்த மருத்துவர்களுக்கும் அந்த ஆங்கில மருத்துவருக்கும் ஒரு இடத்துல பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு அப்படி கிடையவே கிடையாது. என்னை வந்து அவங்க ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்கு வந்து அவங்க செயல்படுத்தி ஊக்கம் கொடுத்ததுனால தான் ஆண்டியப்பனோட அரசு சித்த மருத்துவ பிரிவை ஒரு அடுத்த கட்டத்திற்கு என்னால் கொண்டு செல்ல முடிஞ்சது. அதே போல் என்னுடைய மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர் திருமதி ஞானமணி மேடம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மருந்தாளர் திரு மகேஸ்வரன் அவர்களுக்கும் நன்றி, அவரும் என்னோட எப்பயுமே துணை நின்று பல்வேறு விஷயத்தை எனக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காரு. தமிழ் ஸ்டுடியோவிலிருந்து வருகை புரிந்த அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி. கடைசியாக ஒரு விஷயத்த நான் சொல்லணும், நீங்கள் ஆண்டியப்பூரில் வந்து நாங்கள் பல்வேறு திட்டங்களை வந்து செயல்படுத்திட்டு இருக்கோம். அதாவது பள்ளி மாணவர்களுக்கு இலவச கடலை மிட்டாய் வழங்கும் திட்டம் சொல்லி அங்கே வரக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு மிட்டாய் கொடுக்குறோம். அதே மாதிரி வாரம் ஒரு பள்ளியில் வந்து மாணவர்களை வர வச்சு அவங்களுக்கு ஃப்ரீயாக கிளாஸ் எடுக்கிறோம். அதே மாதிரி இப்போ ஸ்கூல்லேயே போய் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சாச்சு. அடுத்த என்னுடைய திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சித்த மருத்துவத்துக்குரிய ஸ்மார்ட் வகுப்பறை அப்படின்ற ஒரு திட்டத்தை செயல்படுத்தலான்னு இருக்கேன். அதாவது ஒரு சிறிய ரூம் இருக்குது, அதில் வந்து பெரிய ஸ்க்ரீன் வச்சு இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ், கடலை மிட்டாய் வழங்குறது, சின்ன லைப்ரரி, இதெல்லாம் அமைக்கணும்னு என்னுடைய எண்ணம் இருக்குது.
ஏற்கனவே ஆண்டிபுணர் சித்த மருத்துவத்திற்கு நிறைய பிறந்தவர்கள் பல உதவிகளை செஞ்சிருக்கீங்க. ஸோ அடுத்த கட்டமாக நீங்கள் ஏதாவது உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சீங்கன்னா அந்த மாணவர்களுக்கு சித்த மருத்துவத்தையும் நல்ல உணவியலையும் கொண்டு சேர்ப்பதற்கு அந்த சித்த மருத்துவ ஸ்மார்ட் வகுப்பறை உதவியாக இருக்கும்ன்றது நான் முன்னாடி சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இறுதியாக என்னுடைய உணவு மொழி நூல் வெளியிட்ட நிகழ்வு அவர்கள் எச்எம் ஜமுனா முத்தூர் அவர்கள் திரு ஜமுனா மருத்துவ தலைமை ஆசிரியர் திரு ரமேஷ் அவர்களை மேடைக்கு அளிக்கிறேன். மகாலட்சுமி சீட் அவர்களை சிறப்பு செய்தார். டாக்டர் விக்ரம்குமாருக்கு எம்எஸ் என் சீதரன் எச்எம் அவர்கள் சிறப்பு முன்னாடி போட்டுவார். ஆசிரியர் திரு பழனிவேல் அவர்களையும் மேடைக்கு அளிக்கிறேன். சந்திரா டெக்ஸ்டைல் திரு கார்த்திக் அவர்களையும் அவர்கள் கார்த்திக் அவர்கள் டாக்டர் விக்ரம் குமாருக்கு சிறப்பு செய்கிறார். கார்த்திக் அவர்கள் பிஎம்ஆர் ரெடிமேட் பழனிவேல் வாரியார் அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார். உணவு மொழி வெளியீட்டு விழாவை நடத்தி சிறப்பாக நடத்தி பாத்திப் ராஜா அவர்கள் ஒரு சிறப்புரையாற்றினார். சமுதாய மறுமலர்ச்சி, இதை அரசியலாக்காமல் வருங்காலம் இதை பின்பற்ற வேண்டும் என்று வேண்டுகோளாக விடுத்து மருத்துவர் விக்ரம் ராஜா அவர்கள் இளைய குழந்தைகளுக்கு கடலை மிட்டாய் போன்ற உணவுகள் வழங்குவதற்கு நன்கொடை அளிக்கலாம் என்று வேண்டுகோள் விடுத்தார். அதனை ஏற்று 1000 ரூபாய் அனுப்பி பள்ளி மாணவர்களுக்கு அந்த கடலை மிட்டாய் உடனடியாக சென்று சேரும் என்பதை இந்நேரத்தில் அவருக்கு உறுதியளிச்சுக்கிறேன். தாரிகனுடைய மனமார்ந்த நன்றிகள். ஸோ இவ்வளவு நேரம் பொறுமையாக உட்கார்ந்து அனைவருடைய உரையும் கேட்டீங்க, அனைவருக்கும் மிக்க நன்றி. இந்த விஷயத்தை உங்களுக்குள்ள மட்டும் வச்சுக்காம உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கும் இதை பற்றி தெரிவிங்க. ஆரோக்கியமா மகிழ்ச்சியாக இருங்கள். நிறைய உணவு பற்றிய விஷயமா அங்கே இருக்கு. ஆசு காத்தாடி இந்த பக்கம் நண்பலி மருந்தத்துடைய சில விஷயங்களும் எது வச்சிருக்காங்க. என்னுடைய அன்புடன் தெரிவித்துக்கொண்டு இந்த உணவு மொழி நூல் வெளியீட்டு விழாவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.